நேயர்களே வணக்கம். நான் சினோஜ் பேசுகிறேன். உலகம் முழுவதிலும் உள்ள மக்களின் வாழ்க்கையில் பலருக்கு என்றாவது எப்போதாவது இந்த தாழ்வு மனப்பான்மை என்பது தலையெட்டி பார்த்திருக்கும். அதற்காக பிறக்கும் போதே சில்வர் ஸ்பூனிலேயே யாராவது பிறக்க முடியாது. புத்தர் கூட அந்த பாக்கியத்தை விட்டுவிட்டு தன் கண்களில் மூன்று முக்கிய காட்சிகளை பார்த்துவிட்டு வசதி போகங்களுடன் வாழ்ந்து வந்த தன் இளவரசு பதவியை உதறி தள்ளிவிட்டு ஞானத்தை தேட ஊரெல்லாம் திரிந்து இரவில் பெற்று உண்ணும் நிலைக்கு சென்றார். இன்று பௌத்த மார்க்கம் ஸ்தாபித்தவராக அறியப்படுகிறார். உலகெங்கிலும் உள்ள அவரது கொள்கைகளை பின்பற்றும் மக்கள் கோடி கணக்கில் இருக்கிறார்கள். அவர் தன் வாழ்க்கையில் நிலையில் இருந்து கீழே இறங்கி வந்து கையேந்தி இரவில் பெற்று உண்ணுவது குறித்து கவலைப்படவே இல்லை. அவரது நோக்கம் அவரது உபதேசத்தின் வழி அகிம்சையை போதித்து அதன்படி வாழ்வதிலேயே இருந்ததினால் அவருக்கு பின் புறம் பேசுபவர்களின் ஏசல்கள் எதுவும் அவர் காதில் விழவில்லை. ஆனால் 5ஆம் நூற்றாண்டில் பௌத்தம் தோற்றுவித்த புத்தரின் போதனைகளும் தத்துவமும் 3ஆம் நூற்றாண்டில் இந்திய துணைக்கண்டத்தின் பெரும் பகுதிகளை ஆளுகை செய்த தன் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி பாடலிபுத்திரத்தை தலைமையிடமாக கொண்டு ஆப்கானிஸ்தான் முதல் வங்கதேசம் வரை தன் ஆட்சியின் எல்லை பரப்பை விஸ்தரிக்க செய்து ஆட்சி செய்த தேவனாம்பிரியன் என்ற அசோகருக்கு அவரது ஆட்சியின் 8வது ஆண்டின் போது நடைபெற்ற கலிங்கப்போரின் வெற்றிக்கு பின்னர் புத்தரின் கொள்கைகளின் மீது பற்றாகி 3ஆம் பௌத்த சங்கத்திற்கு புரவலராகவும் விளங்கியுள்ளார். அந்த அளவுக்கு புத்தரின் அகிம்சையும் அவரது காலத்திலும் காலத்திற்கு பின்னும் ஏன் இப்போது வரை உலகெங்கிலும் உள்ள பல கோடி மக்களை அன்பின் வழி அவரது உயர்வான கொள்கைகளின் வழி ஆட்சி செய்கிறது, வழியும் நடத்துகிறது. அதனால் யார் எந்த நிலையில் இருக்கிறார்கள், என்ன தோற்றத்தில் இருக்கிறார்கள், வசதியா வசதி இல்லையா என்பது ஒரு பொருட்டே கிடையாது. அவரவரின் கொள்கைகளும் செயல்களும் நோக்கங்களும் தான் முக்கியம். 20ஆம் நூற்றாண்டில் கருப்பின மக்களின் விடுதலைக்காக போராடிய மார்ட்டின் லூதர் கிங் நிறத்தின் அடிப்படையில் அல்ல, அவர்களின் செயல்களின் அடிப்படையில் குணத்தின் அடிப்படையிலும் மதிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். அதுவரை கருப்பின மக்கள் எல்லோரும் அடிமைகளாக விற்கப்பட்டு தாழ்வு மனப்பான்மையில் ஊறியவர்களுக்கு அவர் வந்து தன்னம்பிக்கை ஊட்டி அவர்களின் உள்ளத்திலும் வாழ்விலும் பொன்னொழி ஏற்றினார். அவர் இறந்த 40 ஆண்டுகளுக்கு பின் அமெரிக்க நாட்டின் முதல் கருப்பின அதிபராக பராக் ஒபாமா பதவியேற்றார். உலகமே அவரை திரும்பி பார்த்தது. உலகையே ஆட்டி படைக்கும் வல்லாதிக்கம் உள்ள வல்லரசு நாடான அமெரிக்காவின் உச்ச பதவியில் ஒபாமா அமர்ந்த போது கருப்பின மக்கள் எல்லா உலகின் உச்ச பதவிகளும் அமர தகுதியானவர்கள் என்ற நம்பிக்கையை உருவாக்கினார். கடந்த 2020ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் துணை அதிபராகவும் பொறுப்பேற்றார். அதனால் நாம் தகுதியை வளர்த்துக் கொள்கின்ற போது தேவையற்ற விமர்சனங்களும் விஷயமான தூஷணங்களும் ஈரத்தில் நமத்து போன பட்டாசுகள் போல தாமாகவே நமத்து போகின்றன. கடந்த 1880ஆம் ஆண்டு அமெரிக்காவின் டஸ்குமியா நகரில் பிறந்த அவர் அடுத்த 18வது மாதத்திலேயே மூளைக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு இதனால் கேட்கின்ற பார்க்கின்ற முக்கியமாக பேசுகின்ற திறனையும் இழந்தார். அக்குழந்தையை பெற்றவர்களுக்கு உலகமே இருண்டது போல தோன்றியது. ஆனாலும் உள்ளமுடையவில்லை, உருக்குலையவில்லை. ஒரு கடைசி நம்பிக்கையாக பொருட்களை தடவி தடவி பார்த்து அது என்னது என்று அறிந்து கொண்டு வந்த அக்குழந்தைக்கு டெலிபோன் கண்டுபிடித்த கிரகம்பெல்லின் மூலம் ஒரு ஃபெர்கின்சன் என்ற நிறுவனம் உதவ முன்வந்தது. அக்குழந்தையின் வாழ்க்கை நலமுடன் அமைய கல்விச்சாலையில் படிக்க வழியும் கிடைத்தது. ஆம், அவர்கள் சல்லிவன் என்ற ஆசிரியையை அக்குழந்தைக்கு கற்பிக்க அனுப்பி வைத்தனர். அக்குழந்தை மற்ற குழந்தைகளைப் போல் அவரது வருகைக்கு பின்னர் கற்க தொடங்கியது. அதன் பின்னர் பல மொழிகள் கற்று பட்டப்படிப்பு முடித்து த ஸ்டோரி ஆஃப் லைஃப் என்ற தன் வரலாறும் எழுதினார். அவர்தான் ஹெலன் கெல்லர். தனக்கு இருந்த தடைக்கல்லையே படிக்கல்லாக மாற்றி வெற்றி பெற்றார் அவர். இந்த தொழில்நுட்ப யுகத்தில் சமூக வலைதளங்கள் மலிந்துள்ள இந்த காலத்தில் எதுவும் எதிர்மறை கண்ணோட்டத்திலேயே பார்க்கப்படுகிறது. எளிதில் குறை கூறி ஒருவரின் திறமைகளை கேலி செய்து அதை முளைகளிலேயே கிள்ளி எறியவும் செய்கிறார்கள். இதற்காக ஒருவரின் கேலியும் ஏசலும் ஒருவரின் மனதை மாற்றுகின்ற அளவுக்கு அத்திறமையாளரின் மனம் லேசுப்பட்டதல்ல. நினைத்ததை அடைந்து வெற்றி பெறும் அளவு உள்ளம் உறுதி கொண்டவர் என்பதை தன் செயலின் வழி நிரூபிக்கும் போது தான் வெற்றி பெறும் வரை எந்த நிலையில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் காதில் கெட்டதையெல்லாம் உள்ளத்தை உறுதியாக்கிக் கொண்டு ஊக்கம் இருந்தாக அதை நினைத்துக் கொண்டு செயலில் திருப்தி கொண்டிருந்தால் காலப்போக்கில் இந்த நிலை மாறும். தாழ்வு மனப்பான்மை என்பது தன் மீது மதிப்பிழக்கும் நிலை. தன் மீதான நம்பிக்கை இழக்காத அவரை அது அவர்களின் மனதை ஒருபோதும் பாதிக்க செய்யாது. இருக்கின்ற இக்கட்டான சூழலை சமாளித்துக் கொண்டு வெளியே வருவதில் தான் தன் திறமை அடங்கியுள்ளது. இதற்காக அடுத்தவர்களுடன் நம்மை ஒப்பீடு செய்து கொண்டு இல்லாத ஒன்றுக்காக ஏங்கிக் கொண்டிருப்பதை விட நம்மிடம் இருக்கின்ற திறமையை காட்டிலும் இன்னும் பல மடங்கு திறமைகளையும் நேற்று வரை தெரிந்த தகவல்களை விட விஷயங்களை விட இன்று அதிக தகவல்களையும் விஷயங்களையும் தெரிந்து கொண்டு மேலும் மேலும் அறிந்து கொள்ள முற்படும் போது
இந்த தாழ்வு மனப்பான்மை என்பது கொசு போல பறந்தோடிவிடும். இதற்காக ஒருவர் நமக்கு வந்து தோளை தட்டி கொடுப்பார் என்று எதிர்பார்க்காமல் அவரவருக்கு அவரவர் வேலை பெறுது என்ற பெருந்தன்மையுடன் நம் வாழ்க்கையில் இலக்கை நோக்கி நாம் ஓடும் போது தாழ்வு மனப்பான்மை தோன்ற காரணமான விஷயத்தை நம்மிடமிருந்து நீக்க முயற்சிக்கலாம். இந்த உலகில் யாரும் நம்மை விட உயர்ந்தவரும் அல்ல, தாழ்ந்தவரும் அல்ல, எல்லோரும் சரிசமம் தான் என்பதை நினைத்துக் கொண்டாலே போதும், தாழ்வு மனப்பான்மை நம்மை விட்டு அகன்றுவிடும். வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.